தமிழ் மக்கள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயட் கஞ்சி ரெசிபி 2, அதாவது ரெண்டாவது ரெசிபி. இதை நான் வந்து கேழ்வரகு மாவு வச்சு செய்து காட்ட போகிறேன். கேழ்வரகு மாவு இங்கே 100 கிராம் எடுத்திருக்கேன். ஏன் டயட் கஞ்சி ரெசிப்பியில் கேழ்வரகு மாவு சொல்கிறேன்னா, டயட் அதாவது வெயிட் லாஸ் பண்ணோன்றவங்க கண்டிப்பாக கேழ்வரகை ரெகுலராக டயட்டில் எடுத்துகிட்டு வரும்போது நல்ல வித்தியாசம் தெரியும். ஏன்னா கேழ்வரகு மாவில் ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. இந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது அடிக்கடி பசி எடுக்கிறத கம்மி பண்ணும். அதனால் நம்ம அடிக்கடி கிச்சன் பக்கம் சாப்பாட்டுக்காக தேடி ஓட வேண்டிய அவசியம் இருக்காது, உடல் எடை அதனால் குறையும். அது மட்டும் இல்லை, ரெகுலராக இந்த கேழ்வரகு மாவை எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு இந்த கேழ்வரகில் இருக்கிற கால்சியத்தின் மூலமாக நமக்கு போன் வந்து நல்ல வலுப்பெறும். மேலும் இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸும் அமினோ ஆசிட்ஸும் உடம்பு வலிமை பெற உதவுது. இதில் அயன் இருக்குது, அந்த அயன் அனிமியா போன்ற நோய் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு சுத்தமான ஆக்சிஜனை மூளைக்கும் உடல் முழுக்கவும் கொண்டு போக உதவுது. மேலும் இந்த ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு இதில் இருக்கிற லைசின் மெத்தியோனைன் அப்படின்ற அமினோ ஆசிட்ஸ் வந்து ஸ்கின் ஏஜிங் சொல்லுவாங்க இல்லையா, சீக்கிரமாக முதிர்ச்சி அடைதல் அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு மாவு ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும். இதில் இருக்கிற டயட்ரி ஃபைபர் வந்து நமக்கு பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி டயட்ரி ஃபைபரும் இந்த அமினோ ஆசிட் நான் சொன்னீங்களா ட்ரிப்டோஃபேனும் நம்மளுடைய அப்பிடைட்டை கம்மி பண்ணுறதால இதை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய டயட் அதாவது வெயிட் லாஸ் ஆகிறது கன்ஃபார்ம். மேலும் இந்த கேழ்வரகை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய உடம்பு வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை நம்மளால் வாழ முடியும். அதாவது நம்மளுக்கு மன அழுத்தம் அப்படின்ற அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய டைஜஷன் வந்து சீரான முறையில் இருக்கும். அதனால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பசிக்காது. நம்மளுடைய வயிறு ஏற்கனவே ஃபுல்லான மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கிறதால நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பசிக்காது. இப்போ இந்த கேழ்வரகு கஞ்சி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ் மகள் சமையலறை அப்படின்ற சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போது கேழ்வரகு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் இப்போது 1:4 அளவில் தண்ணி வச்சுருக்கேன். 1 கப் மாவு எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராம் எடுத்திருந்தேன். ஸோ 4 கப் தண்ணி இதில் வச்சுருக்கேன் நான். இது முதல்ல நம்ம மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதற்கு இடையில் இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நாம் ஏற்கனவே சொன்னபடி தண்ணி கொஞ்சம் விட்டு நான் இந்த மாவை நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கிறோம். இதை சேர்க்கும் போதே சைமல்டேனியஸாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி எதுவும் உண்டாகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம போடும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து போகும். ஏன்னா ராகி வந்து நமக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும், இல்லைனா நமக்கு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாது, பிரச்சனை ஏதாவது வந்துடும். அதனால் நம்ம நல்லா கொதிக்கும் போது போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எடுத்துருங்க. இடையில இடையில் இந்த மாதிரி நடு நடுவில் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 15 நிமிஷத்தில் நமக்கு இப்போது கஞ்சி தயாராகிடுச்சு. இதே இப்போ நீங்கள் கேஸில் பண்ணுற மாதிரினாக்கா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 20 இல்லை 25 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டால் போதும், நமக்கு கஞ்சி தயாராகிடும். இது கூட இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வேண்டாம் நினைக்கிறவங்க, இனிப்பாக ஏதாவது சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம், இல்லைனா பனங்கருப்பட்டி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது நமக்கு கேழ்வரகு கஞ்சி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும், எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.